ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சினிமா முன்னணி நடிகரும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவருமான உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் திடீரென மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில காலங்களாகவே கமலஹாசன் அவர்கள் உடல்நலக்குறைவால் மிகவும் அவதிப்பட்டு வராரு. இந்த ஒரு வருடத்திற்குள்ளாகவே 3 முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கமலஹாசன் அவர்கள் இப்போ திரும்பவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தான் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. சென்ற வருடம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட கமலஹாசன் அவர்கள் பல நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பி வந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் 2 முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில நாட்கள் சிகிச்சை பெற்று திரும்ப வந்தார். இப்போ மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சமீப காலமாகவே கமலஹாசன் அவர்கள் அரசியலில் இருந்து மீண்டும் சினிமாவுக்குள்ளே வந்து ஏராளமான திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சமீபத்தில் இவருடைய நடிப்பில் வெளிவந்த விக்ரம் திரைப்படமானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வரலாறு காணாத வசூல் வேட்டையை நடத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெற்றிக்கு பின்னால் கமலஹாசன் அவர்கள் அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக ஏராளமான திரைப்படங்களை இயக்க போகிறாரு, நிறைய திரைப்படங்களில் நடிக்க போகிறாரு, தயாரிக்க போகிறாரு, சினிமாவில் அடுத்த ஒரு ரவுண்டு வரப்போகிறாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது தவிர சின்ன திரையிலையும் அறிமுகமாகி பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காரு. அரசியலில் தேர்தல் வேலைகள் முடிஞ்சதில் இருந்தே நடிகர் கமலஹாசன் அவர்கள் வெள்ளித்திரையிலையும் சின்ன திரையிலையும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போது சங்கர் அவர்களினுடைய இயக்கத்தில் இந்தியன் திரைப்படத்தினுடைய 2வது பாகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு இப்போ மீண்டும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் போது தான் கமலஹாசன் அவர்களுக்கு 2 முறை உடல்நலக்குறைவும் 1 முறை கொரோனா தொற்றும் ஏற்பட்டுச்சு. இப்போ மீண்டும் இந்த திரைப்படத்தை எப்படியாவது நடித்து முடிச்சிடணும் அப்படிங்கனு முழு மூச்சில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகளும் ஹைதராபாத்தில் தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அங்கே படப்பிடிப்புகளை முடிச்சுட்டு ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு தெலுங்கு சினிமாவினுடைய மூத்த இயக்குனரான விஸ்வநாத் அவர்களை பார்த்து அவர்கிட்ட ஆசையும் வாங்கிட்டு வந்திருக்காரு உலகநாயகன் கமலஹாசன். திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்த உடனே அவருக்கு லேசான உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக போரூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு 1 நாள் கழித்து தான் அவர் திரும்பி வந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்நலக்குறைவு சம்பந்தமாக மருத்துவர்கள் எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தையே ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாகவே பிக்பாஸ் நிகழ்ச்சியை கமலஹாசன் தொகுத்து வழங்க மாட்டார், நிகழ்ச்சியை விட்டு வெளியில் போக போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவருடைய உடல்நலக்குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால தான் அவர் வெளியே போயிடுவாரோ அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இது பிக்பாஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் உடல்நலக்குறைவால் வெளியே போனப்போ ரம்யா கிருஷ்ணன் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. பிக்பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை சிலம்பரசன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். ஒருவேளை இப்போ கமலஹாசன் அவர்கள் போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை சிலம்பரசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் கமலஹாசன் அவர்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு திரும்பி வரணும், அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் அடுத்ததாக மணிரத்னம் அவர்களினுடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னும், அடுத்ததாக பா ரஞ்சித் உள்ளிட்ட முன்னணி இயக்குநர்களினுடைய திரைப்படங்களில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. உலகநாயகன் கமலஹாசனினுடைய உடல்நலக்குறைவு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்கள்.